ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம A4 ஷீட் கிராஃப்ட் பார்ட் 7 பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாய் சொல்லி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் வீடியோவோட எண்டில் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன், அதை வந்து நாலாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து மொத்தம் 3 சர்க்கிள் போடுறேன். 3 சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் ரோசஸ் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ஸ்பைரல் ரோஸ் பண்ண தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு ஸ்பைரல் ரோஸ் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். அந்த நிறைய சர்க்கிள் பண்ணியிருந்தோம்ல, அதில் இருந்து ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த மாதிரி பென்சிலில் ஸ்பைரல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்பைரல் மாதிரி வரையாமல் அப்படியே கட் பண்ண தெரியும்னாலும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிட்டே வந்துட்டு எண்டில் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிடணும். இந்த கிராஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகால் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், க்ளூகன் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபெவிகால் இருந்தாலுமே இந்த கிராஃப்ட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சு. இப்போ எண்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறோம். இப்போ நான் 2 ரோசஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சென்டரில் பீடு ஒட்டினா நல்லாயிருக்கும்ல, அதுக்காக ஒன்றுத்தில் வந்து பெப்பர் ஒட்டி பார்க்கலாம். இதில் வந்து நான் பெப்பர் ஒட்டியிருக்கேன், இன்னொரு ரோஸில் வந்து ஒரு டால் ஒட்டியிருக்கேன், கல்லப்பருப்புன்னு சொல்லுவோம்ல அது. இது ரெண்டில் எது நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு எல்லா ரோஸஸ்க்கும் அதையே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு வந்து பெப்பர் ஒட்டியிருந்தது பிடிச்சிருந்தது. உங்கள்கிட்ட கலர் இருந்தால் பெப்பருக்கு கலர் பண்ணுங்கள், இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் வந்து அந்த ரோஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு A4 ஷீட் எடுக்கிறேன். A4 ஷீட் எடுத்து அதில் வந்து ஹார்ட்டின் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இந்த ஹார்ட்டினை வந்து வரைஞ்சிட்டு இதை வந்து கார்ட்போர்டில் வந்து ட்ரேஸ் எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளாக ஹார்ட்டின் வரைஞ்சால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வராது. பட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வரைஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வரும். ஷேப் பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ அந்த A4 ஷீட்டை கட் பண்ணி எடுத்ததை வச்சு கார்ட்போர்டில் ட்ரேஸ் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து பேப்பர் பைப் செய்ய போகிறோம். நான் எல்லாமே சிங்கிள் சைடு வேஸ்டான பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேஸ்டான பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பேப்பர் பைப்ஸ் வந்து ஒரு 5-6 பேப்பர் பைப் செய்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது ஆக்சுவலி பேக் சைடு ஆஃப் த இதில் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ட்ரிம் பண்ணோன்னா ஃப்ரண்ட் சைடு நமக்கு பார்க்க நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் வந்து 4 ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பேப்பர் பைப்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸில் வந்து ஒட்டுறோம். இதுலேயுமே வந்து 4 ஸ்ட்ரிப் ஒட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 1/2 hour காயட்டும். நல்லா காஞ்சதுனா தான் நமக்கு வந்து கட் பண்ணும்போது கீழே வந்து விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் சைடாக இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த ஹார்ட்டின் ஷேப் சுற்றி வந்து இந்த ஸ்பைரல் ரோசஸை வந்து ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம். பட் A4 ஷீட் வச்சு பண்ணும்போது இது எந்த அளவுக்கு வந்திருக்கு, பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர்கிட்ட வந்து A4 ஷீட் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட நோட்புக்கோட பேப்பர்ஸும் இருக்கும். அதை வச்சு இதை பண்ணும்போது எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இதை நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஜாயினிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு பெப்பர் ஒட்டிடுறோம். உங்களுக்கு பெப்பரை பண்ணுறதுல பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பருப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் பேப்பர் பைப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் பைப்பை வந்து கீழே வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் பேக் சைடு டேர்ன் பண்ணிடுறேன். டேர்ன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு பைப் ஓட்டிடுறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா அமைக்க ஓட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா கொஞ்சம் செல்லோடேப் இருந்தாலும் போட்டு ஒட்டிக்கோங்க, அப்போவுமே நல்லாயிருக்கும். பேப்பர் பைப்பை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்க ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து கார்ட்போர்டில் 3 குட்டி ஹார்ட்டின் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து A4 ஷீட் வந்து மேலே ஒட்டிக்கிறேன்.
இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கெட்ச் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது வந்து கலர் சேஞ்சிங் ஸ்கெட்ச். அதாவது ரெட் கலரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் வச்சு அதில் ஷேட் அடிச்சோன்னா அந்த ஸ்கெட்சுக்கில் எல்லோ கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆக்சுவலி வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். அதுதான் இப்போ வந்து நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்கெட்சை வச்சு முதல்ல அவுட்லைன் பார்டர் ஃபுல்லாக போட்டுடுறேன். போட்டுட்டு சென்டரில் ஒரு ஹார்ட்டின் போட்டுட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் வந்து அடிச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஒயிட் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். இதுக்கு நான் வந்து டாட் டாட்டாக வைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு 2-3 செகண்ட்ஸ் பொறுத்து தான் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டாட் வந்து நான் அந்த ஹார்ட்டின் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்கெட்ச்லேயுமே வந்து 12 கலர்ஸ் இருக்குது. நம்ம ரெட்டு வேணும்னு சொல்லி நான் ரெட் ரெட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சென்டர்லேயும் ஒரு ஹார்ட்டின் மாதிரி போட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லோ கலராக மாறிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி 3 ஹார்ட்டினை வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து இந்த 3 ஸ்ட்ரிப்லேயுமே வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் பைப்பில் ஒட்டும் போது எப்போவுமே பேப்பர் பைப் ரவுண்டாகவே இல்லாமல் நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 3 அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பிளாக் பீட், ஆக்சுவலி பேப்பரை நம்ம பிளாக் பீடுன்னு வச்சுக்கலாம், அதை வந்து அங்கங்கே அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஓட்டிடுறோம். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். எஸ் தீபிகா 6th ஸ்டாண்டர்ட் ஹாய், சந்தோஷி ஹாய், காவ்யா ஸ்ரீ ஹாய், தமினா ஹாய், யஸ்வந்த் ராம் ஹாய், தீஷ்ணா ஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட் ஹாய், தீபிகா ஹாய், ஹோம் ஸ்ரீ 8th ஸ்டாண்டர்ட் ஹாய், ஜெஸ்ஸி ஹாய், கே யுவஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் ஹாய், மணிமொழி ஹாய், காருண்யா ஹாய், டாலி ஹாய், எஸ் ஹரிணி 8th ஸ்டாண்டர்ட் ஹாய், நந்தினி ஹாய், காருண்யா ஹாய், யோஷிதா ஹாய், பாலபாரதி ஹாய், கிருத்திகா ஹாய், சஷ்த்விகா ஹாய், எஸ் ராஜஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட் ஹாய், தனிஷா ஹாய், நித்யா ஹாய், தர்ஷினி ஹாய், சிட்டிசு வைரா ஹாய், முகிலாஷினி ஹாய், மெரின் லுவிட்டா ஹாய், எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.